ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாரசு கிச்சன். மணி கொலக்கட்டை பார்க்க போறோம், இல்ல அம்மணி கொலக்கட்டை, கார கொலக்கட்டை. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்லயே செஞ்சது, கடையில வாங்குறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் பச்சரிசி மாவை நான் வந்து சுடுதண்ணி ஊத்தி நல்லா கணிஞ்சு இது போல எடுத்து வச்சிருக்காங்க. இதுல தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சுடுதண்ணி ஊத்தி இது போல நல்லா சாஃப்டா பனைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இது எப்படி செய்து நம்ம பாக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம சின்ன சின்னதா பால் மாதிரி உருட்டிக்கலாங்க, அதாவது பால் கொலக்கட்டைக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது போல சின்ன சின்ன பால்ஸா நம்ம உருட்டிக்கலாங்க. ஒரு பக்கம் நான் இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிருக்கேன், தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் இது போல உருட்டி எடுத்துட்டு பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல எல்லாத்தையும் குட்டி குட்டி பாலா நல்லா உருட்டி எடுத்துட்டாங்க. அந்த பக்கம் இட்லி பாத்திரம் தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம இந்த தட்டுல நம்ம கொலக்கட்டையை பிளேஸ் பண்ணிடலாங்க. தட்டுல எண்ணெய் தடவி வச்சிருக்காங்க, பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு, அதனால தட்டை உள்ள நான் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துடலாங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சுன்னா 5 நிமிஷம் போதும் பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துடலாங்க. அடுத்து நம்ம கொலக்கட்டையை தாளிச்சிடலாங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, சூடானது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அதுவும் நல்லா பொரிவிட்டாங்க. நான் இங்க கருவேப்பிலைய நல்லா புதுசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்க கொலக்கட்டையை சேர்த்து நல்லா பரட்டிடலாங்க. ஃபிளேம் வந்து ஸ்லோல இருக்குது, எண்ணெய் சூடானதும் ஃபிளேம் ஸ்லோல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. ரொம்ப ருசியா சுவையா இருக்கும் அந்த கொலக்கட்டை. பிள்ளையார் பண்டிகை வருது, பிள்ளையாருக்கு இனிப்பான கொலக்கட்டை மட்டும் இல்ல, நம்ம நிறைய விதமான கொலக்கட்டை செய்யலாம். கார கொலக்கட்டை, ரவை கொலக்கட்டை, அதே போல கடலை மாவுலயும் நம்ம கொலக்கட்டை செய்யலாம். விதவிதமான கொலக்கட்டை செஞ்சு நம்ம படைக்கலாம். பிள்ளையாருக்கு 5 மினிட்ஸ் இது கூட நம்ம வதக்கி எடுத்துடலாங்க. அவ்வளவுதாங்க, 5 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்தாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, பிளேட்டுக்கு நான் மாத்திடுறாங்க. ரொம்ப சுவையான ஹெல்த்தியான மணி கொலக்கட்டை, இல்ல அம்மணி கொலக்கட்டை, கார கொலக்கட்டை. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது நாட்டு சக்கரை வச்சு நம்ம மணி கொலக்கட்டை செய்ய போறோம். நான் இங்க அதுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நான் ஆஸ் யூஷுவல் கொலக்கட்டை மாவு சுடுதண்ணி உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மாவு நல்லா சாஃப்டா கலைஞ்சு வச்சிருக்கேன். சோ அடுத்து நம்ம என்ன செய்ய போற பாத்தீங்கன்னா, நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்க நாட்டு சக்கரை ஒரு கடாயில சேர்த்துருங்க. இப்ப இதுல 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரைக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு நல்லா கொதி வரட்டோங்க. கொதி வந்ததும் நம்ம இந்த தேங்காய் பூ, ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்க்க போறோம். இது கரைஞ்சி வரட்டும். இதே ப்ராசஸ்ல வந்து நீங்க நம்ம வெள்ளத்துல செய்யலாம். வெள்ளத்துல செய்யறதா இருந்தா ஒரு முறை நீங்க வடிகட்டிட்டு மறுபடியும் நீங்க இதை செய்யணும். சோ கரையிட்டும் கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாங்க. நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்ப இதுல 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், இதுல 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம தினமும் வந்து டீ, காஃபி, பால்ல நம்ம கலந்து குடிக்கலாங்க. சர்க்கரைக்கு பதில் இது போல நாட்டு சர்க்கரையை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற காலையில பாலுக்கு, காஃபி, டீக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாங்க. அதே போல கருப்பட்டி வெள்ளத்தை கூட நீங்க உருக்கி இது போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நீங்க வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இது போல நாட்டு சர்க்கரை, வெள்ளத்தை, கருப்பட்டியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம ஃபேமிலிக்கு தான் நல்லது. இப்ப இதை நல்லா கொஞ்சம் கொதி வரட்டோங்க, அதுக்கப்புறம் நம்ம வெள்ள கொலக்கட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கொலக்கட்டையை சேர்த்துக்கலாங்க. இதே ப்ராசஸ் வெள்ளத்துல நம்ம செய்யலாம். நிறைய வந்து ஆல்ரெடி நான் ஸ்பைசி மசாலா கொலக்கட்டை, கார கொலக்கட்டை அப்லோட் பண்ணிருக்கேன். சோ இப்ப இது நாட்டு சக்கரை வச்சு மணி கொலக்கட்டை, பூர்ண கொலக்கட்டையும் நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வகைகளான கொலக்கட்டை இருக்கு.
செய்முறை மட்டும்தான் நம்மளுக்கு மாறும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க, ஊர் ஊருக்குமே நம்மளுக்கு மாறும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தென்னை ஓலையில கூட கொலக்கட்டை செய்வாங்க. இப்ப தென்னை ஓலை கிடைச்சிச்சுன்னா அதுல கூட செய்யலாம். ஸோ இப்போ இந்த தண்ணி எல்லாம் வத்தி இந்த கொலக்கட்டையோட ஒன்னோட ஒண்ணு ஒட்டணும். ஃபிளேம் ஹைல வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாங்க. பாருங்க நல்லா வெள்ளம் எல்லாம் நல்லா வெத்திருச்சு, நாட்டு சக்கரெல்லாம் நல்லா வத்தி பாருங்க நல்லா கேரமலைஸ் ஆன மாதிரி நல்லா சூப்பரா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிருச்சுங்க. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான நாட்டு சக்கரை நல்ல கொலக்கட்டை ரெடியாச்சுங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஸ்பைசியான மசாலா கொலக்கட்டை நம்ம பார்க்க போறோம். கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்காங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. காரத்துக்கு 3 வரமிளகா. நான் ஸ்பைசியா யூஸ் பண்றேன், உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியா வேணும்னா 4-5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதுலயே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, நான் எடுத்துக்க கொலக்கட்டை அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, காரத்துக்கு 3 வரமிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாங்க பச்சை வாசனை போற வரைக்கும். இப்ப இதெல்லாம் நல்லா வறுத்துச்சுங்க. இப்ப இதுல கொஞ்சமா தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலை சேர்த்து உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 1-2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி இல்லாம மிக்சில ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன். தண்ணி எதுவும் இல்லாம 2 தடவை சுத்தி எடுத்துடலாம். கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்காங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. சும்மா ஒரு எல்லாமே 2-2 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதும் ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கோங்க, அதையும் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி கொழுக்கட்டையில உப்பு சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சமா உப்பு இந்த காய்க்கு மட்டும், வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கும். இதையும் 2 நிமிஷம் சேர்த்து வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் கொழுக்கட்டையில சேர்த்து பரட்டிடலாம். ஒரு தடவை நல்லா பரட்டிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, வறுத்து சும்மா சுத்தி வச்சிருக்கிற இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மேல கொத்தமல்லி தூவி பரட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க. ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஸ்பைசி மசாலா கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க. மறக்காம நரசி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ். நரசி கிச்சன், ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.